பிரதமர் மோடியை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 20 நிமிடங்கள் இந்த தமிழக பேரிடர் பாதிப்பு தொடர்பாக விளக்கம் அளித்ததாகவும், அக்கறை இருந்திருந்தால் இதனை கடும் பேரிடராக அறிவித்திருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். தமிழக பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்த நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதன் மூலம் தமிழக மக்களை அவமானப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் 20 நிமிடங்கள் விளக்கம் அளித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விளங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இன்றைய தினம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அதிலே பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையிலே அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். தமிழக அரசு பொறுத்தவரையிலே இந்த வெள்ளத்தை பேரிடராக அறிவிக்க வேண்டும், மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்கவில்லை, தமிழகம் கடும் பாதிப்பில் இருக்கின்றது, குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிலிருந்து மீண்டு வர நமக்கு தேவையாக அதிக நிதி தேவைப்படுகின்றது. ஆனால் நாம் கேட்ட நிதியில 1/10 கூட இல்லாத மிக குறைவான நிதியை தான் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தமிழக அரசு சார்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு ஏற்காத நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாகத்தான் தமிழகத்தின் பேராபத்திலிருந்து விடுபட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக டிசம்பர் 4 அன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும், டிசம்பர் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பெய்த கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் அனைவருக்கும் தெரியும். நாடு முழுக்க தெரிந்த இந்த உண்மை ஒரே ஒருவருக்கு மட்டும் தெரியவில்லை என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இதுபோன்று பேராபத்து ஏற்பட போகிறது என்பதற்காக தமிழக அரசு முன்கூட்டியே தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளை பிரதமரை நேரில் சந்தித்து தமிழக முதலமைச்சர் 20 நிமிடங்கள் விளக்கியிருக்கிறார். அதன் பிறகும் கூட மத்திய அரசு மனமிறங்க மறுக்கின்றது, தேவையான நிதியை ஒதுக்கவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்த இந்த பாதிப்பு செய்தி இந்தியாவில் ஒரே ஒருவருக்கு மட்டும் தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்தான் இந்தியாவின் நிதியமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஏதோ எதிரி நாட்டு மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்துள்ள பதில் தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்துவது என்றும் அவர் காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து கடந்த 19 அன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 20 நிமிடங்கள் விளக்கியிருக்கின்றார். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட பிரதமர் அவர்கள் இது தொடர்பான கோரிக்கை மனு கொண்டு வந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்றதும் அதனை வாங்கி வைத்துக் கொண்டார்கள். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறேன் என்றும் கூறியிருந்தார். இதைவிட எனக்கு வேறு பணி இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருந்ததாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் பெய்த மழை என்பது வரலாறு காணாத மழை என்றும், 50 ஆண்டுகள் கழித்து பெய்கிறது, 100 ஆண்டுகள் கழித்து பெய்கிறது என்று சொல்லத்தக்க மழையளவு ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பேற்பட்ட வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வெள்ள பாதிப்புகளிலிருந்து தமிழகம் மீண்டு வர வேண்டுமானால் மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்க வேண்டும். மத்திய குழுவினர் இங்கே ஆய்வு செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பாதிப்புகளை எல்லாம் பார்வையிட்டிருக்கிறார்கள் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஏனென்றால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் சீரமைப்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக தற்காலிக நிவாரணத் தொகையாக 7,33 கோடி ரூபாயும், நிரந்தர நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாயும் முதலமைச்சர் அவர்கள் கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு,
சமீபத்தில் மழை பெய்த இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் இன்னும் முழுமையாக அளவிடப்படவில்லை எனவும், எனவே அவசர நிவாரண நிதியாக 2,000 கோடி ரூபாயை தர வேண்டும் எனவும் முதலமைச்சர் அவர்கள் பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆக மொத்தமாக 21,692 கோடி ரூபாய் தமிழக அரசால் மத்திய அரசிடம் கேட்டு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு வைத்த அந்த கோரிக்கை என்பது கடும் பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்பதும், 21,000 கோடியை நிவாரணமாக தர வேண்டும் என்பதும் ஆகும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கின்றார். இவ்வளவு கோரிக்கைகள் வைத்த பிறகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் நாடே அறிந்து கொண்ட பிறகும் மத்திய அரசு மனமிறங்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஒரே நாடு ஒரே தேசம் என்பதிலே அந்த நம்பிக்கை இருந்தால் இந்த கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டிய அந்த நிவாரண நிதியை வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் பாதிப்பையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர்கள் அடைந்த துயரங்களையும் அனுபவிக்க இருக்கும் துன்பங்களையும் கவனத்தில் கொள்ளாமல் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று, அப்படி இதுவரை அறிவித்தது இல்லை என்றும் சொல்வதன் மூலமாக தனது இரக்கமற்ற குணத்தை தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளிப்படுத்தியிருக்கிறார். மக்கள் துன்பம் துயரங்கள் அடைந்து வரக்கூடிய நேரத்தில் அவர்களை கேலி செய்வது போல அமைந்திருக்கிறது இன்றைய நிர்மலா சீதாராமன் அவர்களது பேட்டி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.